ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி பற்றின கரண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு பிப்ரவரி 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் முன்னான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். 1 ஹவர் கழித்து லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நார்மல் மோடில் நம்ம மொபைலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஏஜ் டைப் பண்ணால் ஏஜ் நமக்கு தெரியாது, ஆனால் அங்கே என்டர் ஆகிருக்கும். ஸோ ஏஜ் எதுவோ நீங்கள் அதை டைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். அந்த ஏஜ் நமக்கு தெரியணுன்னா உங்களோட மொபைலை டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க. கூகுளில் டாப் கார்னரில் ரைட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அதில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் டெஸ்க்டாப் மோடுன்னு சொல்லிட்டு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அந்த ஏஜ் நமக்கு தெரிய வரும். இல்லைனா லேப்டாப் கம்ப்யூட்டரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு பிப்ரவரி 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோச்சம், சஹஸ்ர தீபாலங்கார சேவா 25 நிமிஷத்தில் எல்லா டிக்கெட்டுமே ஃபுல் ஆகிடுச்சு. இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட தரிசன டிக்கெட்டும் அக்காமடேஷனும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த நாட்களுக்குரிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எப்போ வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். மார்ச் மாதக்குண்டான தரிசன டிக்கெட் புக்கிங்கும் சீக்கிரமாக வரும், அதுவும் எப்போ வந்தாலும் இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். பிப்ரவரி மாதக்குண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் திருமலாக்கும் கீழ்த்திருப்பதிக்கும் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. யாராச்சும் கேன்சல் பண்ணால் இமிடியேட்டாக அது அப்டேட் ஆகும், அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவைலபிலிட்டி காமிச்ச புக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் மலை மேலே சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ், ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற ஒரு சப் கவுண்டர், ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடந்து போனால் மலை ஏறி ரீச் ஆகிற பிளேஸ் கிட்ட இருக்கிற புக்கிங் கவுண்டருக்கு பேர் எம்பிசி கவுண்டர், அலிப்பிரி வழியாக நடந்து போனால் மலை ஏறி ரீச் ஆகிற பிளேஸ் கிட்ட இருக்கிற புக்கிங் கவுண்டருக்கு பேர் ஜிஎன்சி கவுண்டர். இந்த 4 கவுண்டரும் காலையில் ஒரு 4:30 போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து இந்த கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். சாயந்தர நேரத்தில் போய் நம்ம ரூம் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு மட்டும் போய் செக் பண்ணிக்கோங்க, அவைலபிலிட்டி இருந்தால் ரூம் கொடுப்பாங்க. கன்ஃபார்ம்டாக மலை மேலே டைரெக்டாக போகிறப்ப நமக்கு ரூம் வேணும்னா காலையில் ஒரு 5 to 8 o'clock க்யூவில் நின்றுட்டோம்னா ரெஜிஸ்ட்ரேஷனும் சீக்கிரமாக முடிஞ்சு அலாட்மெண்ட் எஸ்எம்எஸும் சீக்கிரமாக வந்துடும். அதுக்கப்புறமா ரூம் இருக்கிறத பொறுத்து அவங்க அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. மலை மேலே 50 ரூபரும் 100 ரூபரும் ஒரு கேட்டகரியில் இருக்கும். நம்ம புக் பண்ணுறப்போ எது வக்கேட் ஆகி அப்டேட் ஆகிருக்கோ கம்ப்யூட்டரில் அதுதான் நமக்கு அலாட் பண்ணுவாங்க. 1000 ரூபாய் ரூம்ஸ் பி கேட்டகரியில் இருக்கும். இது எதுவுமே கெஸ்ட் ஹவுஸ் நம்ம இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க முடியாது. 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் எதை புக் பண்ணுறோமோ ஏதாச்சும் ஒரு ரூம் அலாட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 1000 ரூபாய் ரூம் புக் பண்ணால் அதில் ஏதாச்சும் ஒன்று அலாட் பண்ணுவாங்க. ஒரு ரூம் வேணும்னா க்யூவில் ஒருத்தர் நின்னா போதும் ஆதாரோட. கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசத்துலேயும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கோவிந்தராஜா சுவாமி சோல்ட்ரிலையும் டைரெக்டாக நம்ம போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். அங்கேயும் இப்படி தான், காலையில் போயிட்டால் கன்ஃபார்ம்டாக ரூம் கிடைக்கும், அதுக்கப்புறமா ரூம் இருக்கிறத பொறுத்து நமக்கு அலாட் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட் அண்ட் சர்வதர்ஷன் டோக்கன் இப்போது நாளைக்கு காலைக்குரிய தரிசன டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. 3 மணி ஸ்லாட், 4 மணி ஸ்லாட், 5 மணி ஸ்லாட். ரொம்ப கூட்டம் இல்லைங்கிறதுனால இன்றைக்குரிய கோட்டாலாம் சாயந்தரம் வரைக்குமே அவைலபிலிட்டி இருந்துச்சு. நாளைக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து ஸ்லாட் கொடுக்குறதா இருந்தாங்கன்னா நைட் 11 மணி வரைக்கும் உண்டான ஸ்லாட், காலையில் ஒரு 5:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கோவிந்தராஜ சுவாமி ஜுவல்லரி 2, அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு கொடுக்கக்கூடிய திவ்ய தர்ஷன் டிக்கெட் இன்னும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல கோவிட்க்கு அப்புறம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்லாட் அண்ட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு டைரெக்டாக மலைக்கு போய் ATGH அப்படிங்கிற இடத்துல ஜாயின் பண்ணி இந்த டிக்கெட்டில் சீக்கிரமாக சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னாலும் மலைக்கு எப்போ வேணாலும் போய் சர்வதர்ஷனம் கீழே ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆதார் டோக்கன் எதுவும் கிடையாது. SSD டோக்கன் வாங்கணுன்னா ஆதார் அவசியம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இப்போதைக்கு காலையில் ஸ்லாட்டில் போகிறவங்கெல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ளார சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துறதா சொல்கிறாங்க. மத்தியானத்துக்கு மேலே போகிறவங்க 2-3 மணி நேரத்துக்குள்ளார சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்ததா சொல்கிறாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளார சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்ததா சொல்கிறாங்க. சர்வதர்ஷனத்துலேயும் ரொம்ப க்ரௌட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. TTD-லேருந்து வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்தால் இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தினமும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஷேர் பண்ணுறதும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.